அல் முத்தசிர் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ் வழங்கும். 2023 ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதத்தில் சிறந்த வழிகாட்டியுடன் உம்ரா செல்ல எக்கனாமி மற்றும் டிலக்ஸ் பேக்கேஜ். மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. ഞാൻ അംബാലിക, ആക്ട്രസ് അല്ല, ആക്ച്വലാണ്. ഞാനൊരു ഹിന്ദു കുടുംബത്തിലാണ് ജനിച്ചത്. ഇന്ന് ഞാനൊരു മുസ്ലിമയാണ്. ഞാൻ ഹൈന്ദവരായ അച്ഛനമ്മമാരോടൊപ്പം സമാധാനപരമായി ഈ കേരളത്തിൽ ജീവിക്കുന്നു. എൻ്റെ കൂടെ 1.5 കോടിയിലധികം സ്ത്രീകൾ അവരവരുടെ വിശ്വാസം അനുസരിച്ച് ഈ കേരളത്തിൽ ജീവിച്ചു പോരുന്നു. ആയിരക്കണക്കിന് അന്യസംസ്ഥാനക്കാരെ അവരുടെ സ്വത്വം തിരയാതെ മാന്യമായ വേതനം നൽകി സ്വന്തക്കാരെ പോലെ എന്റെ കേരളം സംരക്ഷിച്ചു പോരുന്നു. മനുഷ്യരെ മനുഷ്യരായി കാണുന്ന എന്റെ കേരളം. സിനിമകളെ മറയാക്കി മതസ്പർദ്ധ വളർത്താൻ ഒരുങ്ങിയിറങ്ങിയ വിഷജീവികൾ അറിയണം. അങ്ങേയറ്റത്തെ സുരക്ഷാ സംവിധാനമുള്ള എന്റെ രാജ്യത്തിന്റെ യശസ്സിനെ തകർക്കാൻ ഞങ്ങൾ അനുവദിക്കുകയില്ല. ആവിഷ്കാര സ്വാതന്ത്ര്യം എന്നാൽ എന്ത് ആഭാസവും കാണിക്കാനുള്ള ലൈസൻസ് അല്ല. വർഗീയ വശം കുത്തിവെക്കുന്ന സിനിമകൾ കൊണ്ട് എന്റെ കേരളത്തെ അങ്ങ് മുറിച്ചു കളയാമെന്ന് കരുതിയവർ ഈ നാടിനെ ശരിക്കും അറിയാത്തവരാണ്. കേരളത്തിലെ പ്രബുദ്ധരായ ജനങ്ങളെ അറിയാത്തവരാണ്. കേരള സ്റ്റോറി പറയേണ്ടത് ഞങ്ങൾ കേരളക്കാരാണ്. ദി ട്രൂ കേരള സ്റ്റോറി. വെയിറ്റ് ആൻഡ് സീ. അൻപാർന്ന വോട്സ് പ്രൊഡക്ഷൻ നേരുകളെ, இன்றைய காணொலி பார்ப்பதற்கு முன்னாடி இன்னைக்கு மாவீரர் திப்பு சுல்தானுடைய மறைவு தினம். திப்பு சுல்தான் நிச்சயமாக இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நேசித்தவர். திப்பு சுல்தானை போன்ற ஒரு மனிதரை இனி பார்க்கவே முடியாது. இன்னைக்கு சமகாலத்தில் அவர் வாழ்ந்திருந்தார்னா இந்த சங்கிகளை ஓட ஓட விரட்டி இருப்பார். அதனால தான் திப்பு சுல்தான் ஜெயந்தி கொண்டாடக்கூடிய சமயத்தில் இந்த சங்கிகளுக்கு வயிறு எரிச்சலாக இருக்குது. அதன் காரணமாகத்தான் திப்பு சுல்தானை நாம் வருடம் வருடம் போற்றுகின்றோம். எல்லா விஷயத்திலும் அவரை முற்படுத்துகின்றோம். திப்பு சுல்தானுடைய வாழ்க்கையில் 2 விஷயங்களை பார்த்துட்டு நம்ம காணொலிகளை போவோம். திப்பு சுல்தான் ஒரு முறை கேரளாவில் இருக்கக்கூடிய மலபாரில் படையெடுத்து போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களெல்லாம் தங்களுடைய சிலையை பதுக்கி வச்சிடுறாரு. திப்பு சுல்தான் நம்மளை அடித்து விடுவாரோ, துன்புறுத்து விடுவாரோ என்ற அடிப்படையில். ஆனால் திப்பு சுல்தான் அங்கே போன பின்னாடி அந்த சிலையை மீட்க சொல்லி எந்த இடத்துல அவர்கள் வச்சுருந்தார்களோ அதே இடத்துல வைத்து அந்த கோயிலுக்கு, அதாவது குருவாயூர் கோயிலில் தான் அது இருந்தது அந்த சிலை, அந்த கோயிலுக்கு நன்கொடையும் அளித்தவர் திப்பு சுல்தானாக காணப்படுறாரு. அதே மாதிரி ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஒரு இந்து ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்து ஊர்வலத்தில் சில முஸ்லீம்கள் உள்ள புகுந்து சில தகராறுகளில் ஈடுபடுறதாக சொல்லப்படுது. அந்த இடத்துல மிகப்பெரிய கலவர மாதிரி நடைபெறுது. அந்த இடத்துல தீர்ப்பளித்த திப்பு சுல்தான் அவர்கள் முஸ்லீம்கள் மீது தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கினவர் திப்பு சுல்தான். ஒரு முறை ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 18ஆம் நூற்றாண்டில் தனது கடிதத்தில் சொல்கிறாரு, இந்தியாவில் நான் ஒருத்தரை பார்த்து பயந்தேன்னா அது திப்பு சுல்தானை பற்றி தான். திப்பு சுல்தானை சுற்றி இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாமே கோழைகளாக இருந்தாங்க. திப்பு சுல்தானுக்கு எந்த விதத்திலும் உதவவே இல்லை. அதனாலவே நாம் எளிமையான முறையில் அங்கு சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய நிலைப்பாடு வந்துச்சு. ஆனால் திப்பு சுல்தான் என்ற ஒற்றை மனிதர் நிச்சயமாக கர்ஜித்தார், அவரை கண்டு நாங்கள் பயந்தோம் என்ற விஷயத்தை ரிச்சர்ட் அவர்கள் தெளிவாக தான் அந்த கடிதத்தில் சொல்லி காட்டுறார். கிழக்கிந்திய கம்பெனிகளை ஓடவிட்டவர், இதெல்லாம் தாண்டி இந்தியாவிற்கு நற்பெயரை விளைவித்தவர். ஒரு முறை திப்பு சுல்தானுடைய படைகள் திண்டுக்கல் வந்ததாக கூறக்கூடிய சமயத்தில் அந்த திண்டுக்கல்லிலிருந்து கீரனூர் வந்ததான சில தகவல் இருக்குது. அதாவது திப்பு சுல்தான் வரவில்லை, எங்கள் ஊருக்கு திப்பு சுல்தானுடைய படைகள் கீரனூர் என்ற கீசகபுரிக்கு பாளையமிட்டதாகவும், பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கீரனூருக்கு சையீதே ஆபாத், ஒளி பொருந்திய ஊர் என்ற பட்டத்தை திப்பு சுல்தானுடைய படைகள் இங்கே பாளையமிட்டு சென்றபோது சொன்னதாகவும் சில வாய்வழி தகவல்களும் குறிப்புகளும் காணப்படுது. எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இருந்தபோதும் திப்பு சுல்தானிய வீரமும் தீரமும் இன்னைக்கும் போற்றத்தக்க வகையில் காணப்படுது. அதனால தான் நாசால கூட திப்பு சுல்தான் தான் முதன் முதல்ல இந்த பீரோங்கி சிஸ்டத்தை கண்டுபிடிச்சனால அவருடைய புகைப்படத்தையும் அந்த பீரோங்கியும் அவருடைய புலியையும் இன்னைக்கு நாசாவுடைய அந்த வளாகத்து உள்ள போனீங்கன்னா டிராயிங்க பார்க்க முடியும். அப்போ அந்த அளவு திப்பு சுல்தான் போற்றத்தக்கக்கூடியவர். திப்பு சுல்தான் தான் இன்னைக்கும் நமக்கு முன்மாதிரியாக இந்த சங்கிகளுக்கு எதிராக நின்று புரட்சி செய்யக்கூடிய வார்த்தைகளாக திப்பு சுல்தானை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். திப்புடைய வீரம்தான் நமது மவுத்து வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் வேணும். அடுத்த நம் காணொலிக்குள்ளே போவோம். த கேரளா ஸ்டோரி, இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி பயங்கரமாக போயிட்டுருக்குது. நாளைக்கு இந்த படம் ரிலீஸாக இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி இதற்கான கண்டனங்களை முன்னாடி வச்சுருக்கு.
இது சார்ந்து வெல்ஃபேர் பார்ட்டி, இன்னும் தேசிய கட்சிகளாக செயல்படக்கூடிய எஸ்டிபி கட்சி போன்ற பல கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணது, இந்த மனுவை தள்ளுபடி செய்து குறிப்பாக இந்த கேரளா ஸ்டோரி படத்தில் 10 காட்சிகள் சென்சார் செய்யப்பட்டு நீக்கப்பட்டு விட்டது, அதற்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த படத்தில் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கை கழுவிடுச்சு. ஆனால் இது கேரளாவை மையப்படுத்தி எடுத்தனால பினராயி விஜயன் இந்த படத்தை நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் தடை செய்வோம் என்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் கூடுதல் வீரியத்தோடு செயல்பட்டு இருக்குது. முஸ்லீம் யூத் லீக் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் உண்மை, அதாவது 32,000 ஹிந்துக்கள் எல்லாமே இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றப்பட்டு ஆப்கான், சிரியா, இன்னும் ஈராக் போன்ற இடங்களில் தீவிரவாதம் செய்வதற்காக ISIS-ல ஜாயின் செய்யப்பட்டார்கள் என்ற விஷயம் உண்மை என்று நிரூபிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆதம்பாவம் சொல்லக்கூடிய தயாரிப்பாளர், அவரும் 1.1 கோடி ரூபாய் நான் பரிசு தரேன், நிச்சயமாக இந்த விஷயத்தை நீங்கள்லாம் ப்ரூவ் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செயல்பாடுக்கு அப்புறம் இந்த டீசரில் பல விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. 32,000 இந்துக்கள் போட்ட இடத்துல வெறும் 3 என்று போடப்பட்டிருக்குது. அப்போ இவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு பொய்ய உண்மை என சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் களத்தில் ஆய்வு செஞ்சோம், முஸ்லீம் பிள்ளைகள்லாம் உண்மையானே இப்படி போதைப் பொருள் கொடுத்து அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு இப்படி கொண்டு போய் ISIS-ல சேர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பல வாய்வழி கதைகளை அடித்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவ்வாறான கதைகளில் ஒரு கதை தான் நாம் இப்போ பேசக்கூடிய அந்த கதை. இந்த கதையில் சில விஷயங்கள் இருக்குது, அது எந்த அளவு உண்மைன்னு தெரிஞ்சால் உண்மையான ரியல் கேரளா ஸ்டோரிங்கிறது வெளி உலகத்துக்கு நிச்சயமாக தெரியும் அப்படின்னு என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய டீசரில் பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படத்தை பாருங்கள், 4 பெண்கள் இருக்கிறாங்க, அதில் ஒரு முஸ்லீம் பெண் புர்கா போட்டிருக்காங்க, 3 ஹிந்து பெண். 2வது புகைப்படம் பாருங்கள், அந்த 3 ஹிந்து பெண்களும் புர்கா போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த புர்கா போட்டிருந்த அந்த இஸ்லாமிய பெண் புர்கா போடாமல் வெறும் தலைவிரி கோலத்தோடு நிற்பாங்க. இதே மாதிரி இந்த டீசரில் பல இடத்துல கேரளாவை 20 ஆண்டுகளில் இஸ்லாமிய மாநிலமாக மாற்றப் போகிறார்கள் என்ற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய மத குருக்கள் அங்கு இருந்து கொண்டு இது போன்ற நபர்களை வைத்து இந்த வேலையை செய்கிறாங்க. இஸ்லாமிய ஜிஹாத், லவ் ஜிஹாத் இருக்குல்ல, அதற்கு சில பசங்களை தேர்வு செய்து அந்த பசங்க வந்து ஹிந்து பெண்களை கர்ப்பமாக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வகுத்து கொடுக்குறாங்கிற மாதிரி பல விஷயங்கள், இல்லாத விஷயங்களை இருப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் ஒரு திமிரு தெனாவிட்டிருந்தால் பொய்யான ஒரு விஷயத்தை, இல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி தைரியமாக எடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு புது விஷயத்தை கையில் எடுத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். இத்தனை நாள் வெறுப்பு பிரச்சாரத்தை சமூகத்தின் மத்தியில் ஏற்படுத்துவது, குந்தகத்தை ஏற்படுத்துவது, கலவரத்தை ஏற்படுத்துவது, இந்துக்கள் மத்தியில் முஸ்லீம்களை குறித்த வெறுப்பை பிரச்சாரமாக வைப்பதுன்னு சொல்லிட்டு பல வேலைகளை செஞ்ச இவர்கள் இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி சமூக ஊடகம்தான் காரணம், அதை வச்சு தான் நம்ம வந்து இவங்களை பிரிவினைவாதத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்து முஸ்லீம்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும், முஸ்லீம்களை பற்றிய சித்திரத்தை தொடர்ந்து இவர்கள் கெட்டவர்கள், தீவிரவாதிகள், இவர்கள் வாழ தகுதியற்றவர்கள், இவர்களுடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்கும்னு சித்தரிக்கும் வகையான ஒரு ப்ராபகண்டா மெட்டீரியலாக இந்த படம் வந்திருக்கு. இப்போ இந்த படம் வெளியாயிருச்சுன்னா என்ன வகையான தாக்கம் ஏற்படும் கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்க்கக்கூடிய சாமானியர்கள், சங்கி மைண்ட் செட் இருக்கிறவங்க, அது சங்கி மைண்ட் செட் இல்லாத சாமானிய மக்கள், இதை பற்றி அறிவில்லாத மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இனிமேல் நம்ம பிள்ளையை இஸ்லாமிய பெண் கூட பழக விடக்கூடாது, புர்கா போட்டு ஒரு பிள்ளை வருது, ஒரு ஹிந்து பிள்ளை கூட கையில் தோல் மேலே கை போட்டு நண்பராக தோழியாக பழகுது அப்படின்னா கூட விடக்கூடாது. ஏன்னா இந்த முஸ்லீம் பெண் என்ன பண்ணும், எப்படி வேணாலும் மாற்றி ISIS-ல ஜாயின் பண்ண வச்சிடும் சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பெண்களை ஓரம் கட்டக்கூடிய, இந்த சமூகத்திலேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சங்கி கூட்டம் இதை செஞ்சிருக்கு. இப்போ நான் அந்த உண்மையான ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுதான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக அமையக்கூடிய ஒரு பிரச்சாரமாக காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் யார்னு கேட்டிங்கன்னா, பாலக்காடை சார்ந்த டிக்சன் சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ நபர், அதே மாதிரி திருவனந்தபுரத்தை சார்ந்த நிமிஷான்னு சொல்லக்கூடிய நபர், டிக்சன் நிமிஷா, இந்த 2 நபர்களுக்கும் காதல் வருது. இவர் பாலக்காடு, இந்த மாதிரி திருவனந்தபுரம், இப்போ 2 பேரும் காதல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பள்ளி படிப்பு இருக்கக்கூடிய காலத்திலே இந்த காதல் என்பது போயிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் திருமணம் முடிக்கலான்னு ஏற்படக்கூடிய சமயத்தில் இவர் கிறிஸ்துவராக இருக்கிறார். யார், டிக்சன் சொல்லக்கூடியவர் கிறிஸ்துவர், அதே மாதிரி இந்த நிமிஷான்னு சொல்லக்கூடிய பெண் வந்து ஹிந்து பெண்ணாக இருக்கிறாங்க. டிக்சன் கிறிஸ்துவர், நிமிஷா ஹிந்து, இந்த 2 நபர்களும் இஸ்லாம் மதத்திற்கு மாறி திருமணம் செய்கிறார்கள். இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும், 2 பேரும் வேறு வேறு ரிலீஜியனு, 2 பேரும் எதற்காக இஸ்லாத்துக்கு மாறணும், பொதுவாக ஒரு ஹிந்து இருக்கிறார் முஸ்லீம் ஒரு பெண் அப்படின்னா இஸ்லாத்துக்கு இவர் மாறலாம், இல்லை அந்த பெண் ஹிந்துவாக இருந்து இவர் முஸ்லீமாக இருந்துச்சுன்னா அந்த பெண் இஸ்லாத்துக்கு மாறலாம், இல்லை இவர் ஹிந்துவாக இருந்துச்சுன்னா இவர் முஸ்லீமாக மாறலாம். ஆனால் எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு கிறிஸ்துவ ஒரு பையனும் ஒரு ஹிந்து பொண்ணும் 2 பேரும் இஸ்லாத்துக்கு மாறுவதற்கான அடிப்படை காரணம் என்ன, ஒரு கேள்வி வருது. சரி, இப்போ உங்கள் 2 பேரும் மார்க்கத்தை தேடி இறைவனை தேடி மாறிட்டேனே வைங்க, 2 பேரும் மாறிட்டீங்க, திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆகி உங்கள் பாலக்காட்டில் வசிச்சுட்டு வர்றாங்க, இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது, லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்குது. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர்
இலங்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அதற்கு முன்னாடி இந்த நிமிஷான்னு சொல்லக்கூடிய பெண் பால திருவனந்தபுரத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்களாம். கடைசியாக போகும்போது என்ன சொல்கிறாங்க, நான் இலங்கைக்கு போகிறோமா ஒரு வேலையாக கணவன் கூட போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு இடைப்பட்ட அந்த இலங்கை போய் சேர்ற வரைக்கும் வாட்ஸ்அப் சேட்டிங்கு ஆடியோ சேட்டிங் எல்லாமே போயிட்டு இருந்திருக்குது. இலங்கை போய் கொஞ்சம் நாள்லையே இவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுது. அப்போ பேரம்பேத்தி இலங்கையிலேருந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கே இலங்கைக்கு போய் கொஞ்சம் நாள்லையே வாட்ஸ்அப் சேட்டிங் கால் சேட்டிங் டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுது. இதனால் இந்த நிமிஷாவுடைய தாய் சந்தேகப்பட்டு உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனடியாக போய் இலங்கையில் பார்க்கக்கூடிய சமயத்தில், இலங்கையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு தேடக்கூடிய சமயத்தில் இலங்கையில் இவங்க இல்லைங்கிற செய்தி கிடைக்குது. இறுதியாக இந்த தம்பதிகள் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி கிடைக்குது. ஆப்கானில் இவர்கள் எப்படி சென்றார்கள் என்ற கேள்வி வருதில்ல. அப்போ ஆப்கானில் இருக்கக்கூடிய சமயத்தில் அடுத்த ஒரு செய்தி கொஞ்ச நாளில் வருது. இந்த டிக்சன் சொல்லக்கூடிய கிறிஸ்தவனவர் இஸ்லாத்துக்கு மாறினார்ல, அவர் அமெரிக்க படையினால் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தியும் வருது. அப்போ அந்த பெண் இருக்காங்கள்ல, அந்த நிமிஷாங்கிற பெண், அவங்க ஆப்கானுடைய காவல் கட்டுப்பாட்டில் இருந்துட்டு வர்றாங்க. அப்போ இங்கிருந்து இந்த தாய் சொல்கிறாங்க, என்னுடைய பெண் எனக்கு வேணும், மீட்டு கொடுங்கன்னு கேட்டால் ஆப்கான் சொல்லுது, இந்திய அரசு கேட்டாங்கன்னா நாங்கள் விடுவிக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு ஆப்கான் சொல்லுது. ஆனால் இந்திய அரசு இதற்கான ஸ்டெப் எடுக்கவே இல்லை. ஏன் கொண்டு வரவில்லை, இதுவரையும் கொண்டு வரப்படலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செய்தி கிடச்சிட்டு இருக்குது. அப்போ அந்த நிமிஷா அப்படிங்கிற பெண் ஃபாத்திமாவை மாறிட்டாங்க, இவர் ஈஷாவாக மாறிட்டாங்க. ரெண்டு பேரும் முஸ்லீம், ஈஷா ஃபாத்திமா. அப்போ நிமிஷாவாக இருந்து அந்த ஈஷா நிமிஷாவாக இருந்து ஃபாத்திமாவாக மாறின அந்த பெண் இதுவரையும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படலை. அப்போ இங்கே இந்தியாவுக்கு அந்த ஃபாத்திமாங்கிற பெண் கொண்டு வரப்பட்டால்தான் உண்மை தெரியும். ஏன் இங்கிருந்து இலங்கை போக வேண்டும், அதற்கான காரணம் என்ன, இலங்கையிலேருந்து ஏன் ஆப்கான் போக வேண்டும், ஆப்கானில் அமெரிக்க படை எதற்கு அவரை சுட வேண்டும் ஈஷாவை, எதற்கு ஃபாத்திமா அங்கு சிறைப்பட வேண்டும், எதற்கு ஃபாத்திமாவை இந்திய அரசு இதுவரையும் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, கொண்டு வந்தால் எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போயிடும்ல, கொண்டு வந்தால் ஏன் நீங்கள் போனீங்க, உண்மையான ஐஎஸ்ஐஎஸ்ல ஜாயின் பண்ணாதான் இது போன்ற செயல்பாடுகள் ஈடுபட்டதா, இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய தீவிரவாதம் இருக்கா, என்னென்ன விஷயங்கள் என்ன என்று எல்லாமே தெரிஞ்சிடும்ல. அப்போ அந்த ஃபாத்திமாங்கிற பெண் இங்கே கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் இந்த கேரளா ஸ்டோரி ரியல் ஸ்டோரி உண்மை என்பது மக்களுக்கு மக்கள் மன்றத்தில் தெரியும். அப்போ இது மூடுமறைக்கப்பட்டு இன்றைக்கி இதே ஒரு ப்ராபகண்டா மெட்டீரியல், இவங்க சொல்கிறாங்களே அந்த ஆய்வு எடுத்தோம், இவ்வளோ பெண்கள்கிட்ட நாங்கள் ரிசர்ச் பண்ணோம், அந்த பெண்களுக்கு போதை மருந்து கொடுத்து இப்படி வந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு இந்த ஐஎஸ்ஐஎஸ் படையில் சேர்க்கிறாங்கன்னு சொல்லப்படுதில்ல. அப்போ அதற்கான உண்மைத்தன்மையை வந்து இந்த கதை வாயிலாக தான் எடுக்கிறாங்க. அப்போ இந்த பெண் யார், எங்கிருக்கிறாள் என்று நாம் கண்டுபிடித்து கொண்டு வந்தோம் என்றால் நிச்சயமாக பல உண்மைகள் இந்த சமூகத்தின் மத்தியில் தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை தாண்டி நாளைக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறது தான் மிகப்பெரிய அச்சமாக இருக்குது. காரணம், ஆல்ரெடி தமிழ்நாடு அரசுக்கு தமிழக உளவுத்துறை ஐபி பல ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருச்சு, 5ஆம் தேதி மிகப்பெரிய கலவரம் வர வாய்ப்பு இருக்குது. கலவரம் என்றால் அடிதடி கிடையாது, ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களையும் இஸ்லாமிய அமைப்பு முன்னெடுக்க தயாராக இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுச்சு. அதோடய வெளிப்பாடு நேற்று எல்லா கட்சிகளும், வெல்ஃபேர் பார்ட்டி, எஸ்டிபிஐ, தமுமுக எல்லாமே அறிக்கை கொடுத்துட்டாங்க. தமுமுக ஜவஹர்லால் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக நீங்கள் இதை தடை செய்யலாம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வெடிக்கும். எஸ்டிபி தலைவர் நெல்லை முபாரக், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வெடிக்கும், இது நீங்கள் சட்ட ஒழுங்கு கருதி நீதிமன்றமே தானே முன்வந்து இந்த வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எஸ்டிபிஐ, வெல்ஃபேர் பார்ட்டி, இன்னும் பல்வேறு இஸ்லாமிய ஜனநாயக கட்சிகள்லாம் அறிக்கை விட்டுருக்குறாங்க. அப்போ இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய ப்ராப்பகண்டா மெட்டீரியல், இது ஒரு வேளை வந்தால் சமூகத்தின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படும், இஸ்லாமியர்கள் இன்னும் பின்தங்கக்கூடிய சூழல் வரும், பொது சமூகத்தின் மத்தியில் இஸ்லாமிய பெண்கள் ஒடுக்கக்கூடிய ஒரு சூழலும் வரும். அப்போ இந்த உளவியலை புரிந்து கொண்டு இந்த தமிழக அரசு நிச்சயமாக இந்த படத்தை நாளைக்கு வெளியிடவே கூடாது. அப்படி மீறி வெளியிட்டால் எல்லா கட்சிகளும் கருத்தில் குறித்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும். காரணம் 1000 சொல்லலாம், கருத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம்னா முதல் என்ன, நான் சொல்லக்கூடிய கருத்தை சுதந்திரமாக சொல்லணும், ஓகே, அந்த சொல்லக்கூடிய கருத்தில் உண்மைத்தன்மை இல்லை என்றால், பொய்யாக இருந்தால், அது அவதூறாக இருந்தால் வேண்டுமென்றே பாஜக திட்டமிட்டு இவர்கள் மூலம் இந்த படத்தை எடுத்து ஒரு வகுப்புவாதத்தை ஏற்படுத்தும், அதன் மூலம் கலவரத்தை ஏற்படுத்தும், அரசியல் லாபம் அடையும் என்ற விஷயத்தை தெரிந்திருந்தால் அது கருத்து சுதந்திரம் கிடையாது, அது கருத்து திணிப்பு, அது அவதூறு, அது பிளவுவாதம். அப்போ இதை நோக்கி சென்றிருக்கக்கூடிய சமயத்தில் நாம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் முடிவு செய்கின்றேன். 2023 இதற்கான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை சுதந்திர அடிப்படையில் உலக அளவில் எந்த நாடு எவ்வளோ இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்தியா 161வது இடத்துல இருக்குதுங்க. போன வருஷம் 150வது இடத்துல இருந்துச்சு, இன்றைக்கி 161, அப்படியே பின்தங்கி போயிட்டே இருக்குது. இனி அடுத்த வருஷத்தில் லிஸ்ட்லேயே இருக்காது போல். அப்போ இந்தியா 161வது இடத்துல இருக்குது. எந்த விஷயத்துலனா பத்திரிகை சுதந்திரம், அதாவது அரசை நோக்கும் சட்டங்களை நோக்கியும் தவறான மக்களை இழிவுபடுத்தக்கூடிய, அவதூறு செலுத்தக்கூடிய இடத்துல, மக்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வரக்கூடிய இடத்துல
பத்திரிகை நீதமான பத்திரிகைகள் கேள்வி எழுப்பக்கூடிய சமயத்தில் அதனுடைய சுதந்திரங்களை ஒடுக்கக்கூடிய இடத்துல இந்திய அரசு இருக்குது அப்படிங்கிறத உடச்சு பேசியிருக்குது இன்னைக்கு இந்த புள்ளி விவரங்கள். அதற்கு எடுத்துக்காட்டு நான் சொல்ல முடியும்னா மீடியா ஒன்றா சொல்ல முடியும். மீடியா உன்னுடைய பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கி அதை தடை செய்து வச்சிருந்துச்சு இந்த பாஜக. ஆனால் மீடியா ஒன் அப்படிங்கிறது ஜமாத் இஸ்லாம் ஹிந்த் அதை சார்புடைய ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா. ஆனால் அது பொதுத்தளத்தில் அவ்வளோ வீரியமாக இயங்கக்கூடிய ஒரு மீடியா. அப்போ அந்த மீடியா முடக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி என்டிடிவி அவ்வளவு தெளிவாக நேர்த்தியாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் புறவாசல் வழியாக சென்று அந்த என்டிடிவியும் இந்த பாஜக கைப்பற்றி விட்டது. அப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் பாஜக கைவசம் சென்று விட்டது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல மீடியாக்களும் பாஜக கைவசம் சென்று விட்டது. இருந்தபோதும் தமிழகம் கேரளா போன்ற நல்ல மாநிலங்கள் ஆரோக்கியமான மாநிலங்கள் கல்வி அறிவு பெற்ற மாநிலங்கள் இன்னைக்கு யூடியூப் சேனல் அதாவது சோசியல் மீடியாக்கள் வழியாக அழுத்தங்களை கொடுத்து உண்மையை உடச்சி பேசிகிட்டு இருக்குது. அந்த விதத்தில் தமிழகம் மற்றும் கேரளா போன்ற சவுத் இந்தியா இருக்கக்கூடிய மீடியாக்கள் தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்போ கருத்து சுதந்திரம் அற்ற ஒரு நாடாக இந்தியா காணப்படுகிறது. அங்கு கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் ஆர்எஸ்எஸ் சனாதன பாசிசத்தை திணிக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாக ஒரு காலம் நாம் அனுமதிக்கக்கூடாது. நாளை இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பாதகத்தை இந்திய நாட்டில் ஏற்படுத்தும் என்று கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.